திராத சபத்தில் வினான வஞ்சத்தில் மாட்டிக்கொண்டேனே. சோகத்தின் உச்சத்தில் பாவத்தின் மிச்சத்தில் நியாயத்தின் அச்சத்தில் வாழ்க்கை ஓடுதே. மானம் போகிறது கப்பலேறி, காலம் பார்க்கிறது பயமுத்தி, சும்மா நின்றாலும் தள்ளிவிட்டு விதியும் சிரிக்கிறது கையை தட்டி, கூறைய பிச்சிட்டு கெட்ட நேரம் வந்து என்ன உதக்கிறது, நல்ல நேரம் அது எப்ப வரும் என்று நெஞ்சம் தவிக்கிறது. நீ எப்ப ஜாயின் பண்ற? அது அடுத்த வாரத்துல ஜாயின் பண்றோம். இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு. சொல்லுங்க மாமா, இன்னும் என்ன பண்ணணும்? நீனுமே ஒன்றும் பண்ண வேணாம், நான் நிறுத்திக்கிறேன். ஆ, எனக்கு த்ரில்லு போயிடுச்சு. நீ என்னை கடுப்பேத்தின, நான் உன்னை வெறுப்பேத்தினேன். முடிஞ்சது, போதும். அப்படின்னா நீ போகலாம் மாமா. ம், ஸ்வாதிக்கும் எனக்கும் கல்யாணம். அது எதுக்கு இப்போ பேசணும், அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ இனி நம்மளுக்குள்ள பிரச்சனை எதுவும் வராதே. என்ன பிரச்சனை? நீ தைரியமா போ. ம், போ. ஆ ஜித்து, ஒரு நிமிஷம். என்ன மாமா? நீ தான் என் வண்டியை பஞ்சர் ஆக்குனதுன்னு சுவாதிக்கு தெரியுமா? மாமா, அவளுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. அப்போ ஒன்று பண்ண, நீ போய் அதை அவகிட்ட சொல்லிடு. மாமா, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? இல்லை, நாளைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா வாழ போகிறீங்க. உங்களுக்குள்ள இப்படி ஒரு ரகசியம் இருந்தால் நல்லா இருக்குமா? அப்புறம் உன் வாயில் சொல்லி அதை அவள் தெரிஞ்சுக்கணுங்கிறது என் ஆசை. மாமா விளையாடுதீங்க மாமா, இதை நான் அவகிட்ட சொன்னால் இந்த ஜென்மத்துக்கு என்கிட்ட பேச மாட்டேன். அதை பற்றி கவலைப்படாத, அவகிட்ட நான் பேசிக்கிறேன். மாமா மாமா, இவ்வளோ எல்லாம் செஞ்சல்ல, இது இது மட்டும் முடியாது. முடியும், இல்லைன்னா உனக்கு வேறு வழி இல்லை. போய் சொல்லுவல்ல? சொல்கிறேன். தைரியமாக போ, ஒரு பிரச்சனையும் வராது. சொல்றியா மாமா? சொல்றியா மாமா? சாமி, உனக்கு புது வாழ்க்கை கிடைச்சிருக்கு, புதுசா வேலை ஏதாவது தேடலாம்ல? நீ என்ன வேலை பாக்குற? நான் ஹார்பருக்கு வெளியில ஒரு சின்ன கடை போட்டிருக்கேன். மாசம் மட்டும் நல்ல வருமானம் வருது. டாக்ஸ் கட்டுறியா? வருஷத்துக்கு அப்படி அப்படின்னு போக தானே செய்யும். போகாம எப்படி? என்ன மாதிரி ஆளெல்லாம் வாழணும்ல? எனக்கு ரேஷன் ஃப்ரீ, உடம்பு சரியில்லைனா ஆஸ்பத்திரி ஃப்ரீ, மாசத்துக்கு ஒரு வாட்டி பென்ஷன் ஃப்ரீ. இந்த கவர்மெண்ட்டுக்காரங்க சரக்கு ஃப்ரீயாக கொடுத்தா நல்லா இருக்கும்டா. சரி விடு, அதுக்கு தான் என் பையன் இருக்கானே. நீங்கள் எல்லாரும் இப்படி கஷ்டப்படும் போது அப்போ நான் ஜாலியாக இருக்கணும்ல? இந்தா வெட்டி பேச்சு. அமிர்த மாதிரி இருக்கிற சரக்குக்கும் மரியாதை இல்லை, கடவுள் மாதிரி இருக்கிற இந்த சாமிக்கு மரியாதை கொடுறா? பேர் சாமின்னு சாமி மாதிரி ஃபீல் பண்ணாத, முடிச்சுட்டு வீட்லேயே போடு, ரோட்டில் எங்கேயாவது விழுந்து கிடக்காத. எப்பவும் கிரீட்டிங் கார்டை வண்டியில் வச்சுட்டு தான் சுத்துறது ஐடியாவா, இல்லை உன் ஆள்கிட்ட கொடுக்க போறியா? கொடுக்கலாம் தாண்டி நினைக்கிறேன், ஆனால் தைரியம் வரமாட்டேங்குது. இப்படியே தைரியத்துக்காக காத்துக்கிட்டு உன் ஆள் வேற யாரையாவது கட்டிட்டு போகட்டும். என்னடா
ஜெயில்னா பயமா இருக்குன்னு சொன்னீங்களா? அண்ணா, நான் இப்போதானே போயிட்டு வந்தேன். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குண்ணா. இப்போ வரைக்கும் நான் ஜெயிலுக்கெல்லாம் போனதில்லை. உன் வீடுங்க? சீமா தம்மன் கோயில் பக்கத்து சந்தில் தானே இருக்கேன். எங்க படுத்துங்குவ? வீதியில தானே படுத்துங்குவேன். அவசரத்துக்கு போகணும்னா? ரெண்டுமே கடல்ல தானா. ஏண்டா, படுக்கிறதுக்கு இடம் இல்லை. பாத்ரூம் போகணும்னா வெளியே போகணும். திங்கிறதுக்கு சோறும் இல்லை. அதே ஜெயில்னா எல்லாம் இருக்கும்ல. இப்போ வீடை விட ஜெயிலில் நிறைய சௌகரியமாக இருக்குண்டா. பேலஸ் மாதிரி ஃபீல் பண்ணுவோடா. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைடா. நம்ம சரக்கோட ஒரு ஷிப்பு வரப்போகுது. அந்த சரக்கை நீங்கள் நடுக்கடலில் இறக்கிட்டு அதை போலீஸ்க்கு தெரியாமல் நம்ம குடோனுக்கு எப்படியாவது கொண்டு வந்துருங்க. நீங்கள் யாரும் போலீஸ்க்கு பயப்பட மாட்டீங்கல்ல? கர்ணா ட்ரக்ஸ் டீல் பண்ணுறானா? பசங்க சொன்னாங்க சார், எனக்கு பெருசாக தெரியாது. கிருஷ்ணா சார், அந்த ஷிப் எந்த போர்ட்டுக்கு வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சு, எனக்கு மொத்த டீட்டெயில்ஸும் வேணும். ஓகே சார். கருணா, என்ன ஞாபகம் இருக்கா? நான் தான் மீனாட்சி. தினமும் உன்னை பார்க்கணும்னே ஹார்பருக்கு வருவேன். ஆனா நீ என்ன பார்த்ததே இல்லை. அன்னைக்கு யாரோ தப்பு பண்ணப்போ அவங்கள அடிச்சுக்கிட்டு இருந்தல, அப்ப நான் அங்கதான் இருந்தேன். கம்யூனிட்டி ஹால் கிட்ட உன்னை எல்லாரும் பெருமையா பேசும்போது அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு தோணுச்சு. நீ புல்லட் ஓட்டினா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு வாட்டியும் புல்லட்டை ஓட்டணும்னு தோணி இதோ நம்ம கோட்டிக்கிட்ட கேட்டு உன் வண்டியையும் ஓட்டின, அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கணும்னு தோணுச்சு. இல்லை, ஏதோ சாதாரணமா கேட்டேனா, அதனாலதான். கருணா, உனக்காக கிரீட்டிங் கார்டு வாங்கிட்டு வந்திருக்கேன்.